ஆளுநர் மாளிகை தேநீர் விருந்து கொடுக்குறாரு. எல்லோருக்குமே ஒரு தேநீர் விருந்து அளிக்கிறாரு. அதை வந்து திமுக உட்பட நீங்கள் இன்னைக்கு காலையிலேயே அறிவிச்சிட்டிங்க. ஏன் ஒரு ஆளுநர் ஒரு தேநீர் விருந்து கொடுப்பது அப்படிங்கிறதுலாம் பரஸ்பரம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு பரிமாற்றம் தானே, பேசிக்கொள்வது தானே. இதில் நீங்கள் ஏன் இவ்வளவு தூரம் எல்லாருமே புறக்கணிக்கிறீங்க? அப்படி என்ன அரசியல், அப்படி என்ன கோபம் உங்கள் எல்லாருக்கும்? ஆளுநர் அவர் வீட்டில் நடக்கிற திருமணம் நடக்குது அல்லது ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அது தனிப்பட்ட முறையில் அவர் அழைப்பது, அதில் வந்து ஒன்று நீங்கள் அரசியல்லாம் பார்க்கக்கூடாது. ஆனால் ஆளுநர் என்கிற பொறுப்பில் இருந்து கொண்டு அவர் வந்து தேநீர் விருந்து கொடுக்கிறார் என்றால் நீங்கள் வந்து உள்ள நீங்கள் என்ன வச்சுருக்கீங்கிற கேள்வி இருக்கு. இது ரெண்டையுமே அவர் வெவ்வேறு விதமாக பார்க்குறாருந்தான், ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அடிக்கிறாருங்கிறது என்னோட அபிப்பிராயம். ஒன்று, இந்த எது தமிழ் வருடப்பிறப்பு என்பது குறித்தான விவரங்கள் சிலது இருக்கு இல்லையா, அது 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 அதில் அவர் தான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை அவர் வெளிக்காட்ட வேண்டும் என்று நினைக்கிறார், நம்பர் ஒன்று. நம்பர் ரெண்டு, நீங்கள் வந்து உண்மையில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஒரு 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 இந்த மாதிரி வந்து ஒரு அரசு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேர்மை என்பதே என்னன்னா அவங்களுடைய கடமையை ஒழுங்காக செய்வது என்பது தான். தனிப்பட்ட முறையில் ஆளுநர் ரவியோட இங்கே இருக்கிற யாருக்கும் வாய்க்கா வரப்பு தகராறு ஒன்றும் கிடையாது, பங்காளி சண்டை ஒன்றும் கிடையாது. வடகிழக்கு பகுதி பகுதியில் என்ன பண்ணாரு, உண்மையில் அந்த மக்கள் போராடித்தான் இவரை அங்கேருந்து அனுப்புனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே இதில் ஒரு ஆளுநர் என்கிற முறையில் அவர் கொடுக்குற போது அவர் ஆளுநராக தான் டீல் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு தனிப்பட்ட மனிதர் என்கிற முறையில் டீல் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஒன்று, நமது அரசமைப்பு சட்டமும் சரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமும் சரி இதனுடைய ஸ்பிரிட் என்னன்னா அது வந்து மக்களினுடைய கருத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக அது வெளிப்படுத்தப்படுகிறது என்பதுதான் நாம் ஏற்றுக்கொண்டது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுமோ 6.5 கோடி வாக்காளர்களுமோ ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல மாட்டார். ஸோ அப்படி இருக்கிற போது நீட்டு சம்பந்தமான விஷயத்தில் ஏன் இப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்தார் என்கிற கேள்வி. முதல்ல கூட அவர் சொல்றதுக்கு ஒரு சாக்கு இருந்தது, அதாவது காரணம் இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு சாக்கு இருந்தது. காரணம் என்பது நேர்மறை பொருள் தருவது, சாக்கு என்பது அதுக்கு எங்கேயாவது தேடி பிடிச்சி ஒரு காரணத்தை சொல்வதற்காக சொல்றது. அது இன்றைக்கு கூட நான் நேற்று கூட நான் என்ன நினைச்சேன்னா அரசியல் கட்சிகள் என்கிற முறையில் நாம் இதை சொன்னா கூட இதே கருத்து ஆளும் கட்சிக்கும் அரசாங்கத்துக்கும் இருந்தால் கூட ஒரு தினசரி அவங்களோட ஊடாட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்கிற முறையில் அவங்க கொஞ்சம் நிதானமாக தான் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியம் அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் அவரை சந்திக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த வார்த்தையை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. சாதாரணமாக ஆளாக இருந்தால் நான் சொல்லியிருப்பேன், இது என்ன தெனாவட்டோடு பேசியிருக்காருன்னு. டைம் குறிப்பிடப்படவில்லை, டைம் சொல்ல மாட்டேன்றாரு அப்படின்னா, சி பல பேர் கூட கேட்டாங்க நீங்கள் வந்து அதாவது நீட்டு சம்பந்தமாக நீட்டிலிருந்து விலக்களிப்பது சம்பந்தமான மசோதாவை நீங்கள் அனுப்பிட்டீங்களா, எப்போது அனுப்புவீங்கன்னா டைம் சொல்ல மாட்டேன் என்று அவர் சொல்வதற்கு ஏதாவது நியாயம் இருக்கிறதா? சில பேர் வலதுசாரிகள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா முடிவெடுக்கிறதுக்கு கால அவகாசம் ஒன்றும் தீர்மானிக்கப்படவில்லை என்று சொன்னாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதற்கு மேல் வேறு ஆப்ஷனே இல்லை. எது, இரண்டாவது முறையாக அதே சட்டத்தை அதே மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட பின்னணியில் ஆளுநருக்கு இதை தவிர வேறு வாய்ப்பு ஏதாவது இருக்கிறதா? இல்லை. அப்படி இருக்கிற போது அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்க வேண்டும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தமிழக மக்களின் கருத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலமாக பிரதிபலிக்கப்படுகிறது என்கிற போது அந்த பிரதிபலிப்பை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று ஒரு கவர்னர் சொன்னார். அதிகாரம் என்பது என்ன, நான் வந்து போலீஸ்காரர ஒரு அதிகாரியாக எதிலையெல்லாம் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையெல்லாம் அதிகாரியாக மதிப்பேன் அல்லது இது டிராஃபிக் சம்மந்தமான விஷயத்தில் நான் மதிப்பேன். அவரே வந்து வீட்டு வரி கட்டுன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், ஏற்றுக்கிட்டு போவேனா? போக மாட்டேன். இப்போது நீங்கள் கவர்னரை பொறுத்தளவில் என்ன அவர் என்ன பண்ணியிருந்துருக்கணும், அவருனுடைய அதிகார வரம்பு அந்த விஷயம்தான்.
எது இதை மேலே அனுப்புறது. அதை முடியாதுன்னு சொன்னாருன்னா அது ஒரு ஆளுநர் ஆளுநர் என்கிற தகுதிக்கு குறைவான செயல் என்று தான் நான் பார்க்கிறேன். ஒரு 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 தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடு ஒரு போட்டி போடுகிற அல்லது எதிர்மனை நிலையில இருக்கிறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பலரும் அப்படித்தான் பேசுறாங்க. ஆக்சுவலா அவர் யாரோட மல்லு கட்டுறாருன்னா 6.5 கோடி தமிழக வாக்காளர்களோடும் 8 கோடி தமிழக மக்களோடும் அவர்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அவர் மல்லு கட்டி கொண்டு இருக்கிறார். அவரோட உட்கார்ந்து உங்களுக்கு டீ குடிக்கிறதுக்கு என்ன இருக்க முடியும்? அதெல்லாம் அவசியம் இல்லை. புறக்கணிப்பு என்பது 100% சரியானது.